மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது எட்டாம் வகுப்பு இயல் பொருண்மை நாகரிகம் தொழில் வணிகம் கவிதை பேழை பாடல் மழைச்சோறு ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது மழை மழை பெய் பொய்த்து விட்டால் நீர்நிலைகளும் வற்றிவிடும் நாட்டில் பஞ்சமும் தலைவிரித்தாடும் அத்தகைய காலங்களில் மழை வேண்டி மக்கள் வழிபாடு செய்வர் அத்தகைய வழிபாட்டின் போது பாடப்படும் பாடல் ஒன்றை நாம் இப்பொழுது அறிவோம் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மலைச்சோறு வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து இப்பாடப்பகுதி நமக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்நூலின் பதிப்பாசிரியர் ஆ கௌரன் என்பவர் நாட்டுப்புற பாடல் என்பது கல்வி அறிவு குறைந்த பட்டறிவு மிகுந்த நாட்டுப்புற மக்களால் பாடப்படுவது நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற மக்கள் வாழ்வின் தொடக்கத்திலும் பாட்டு குழந்தை பாட்டு தாளாட்டு பாட்டு என்று இடையிலும் பாட்டு மனப்பாட்டு சடங்கு பாட்டு என்று முடிவிலும் பாட்டு ஒப்பாரி பாட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவில் ஒப்பாரி பாடல் இப்படி தங்கள் வாழ்க்கையே பாட்டோடு இணைத்து கொண்டவர்கள் நாட்டுப்புற மக்கள் நாட்டுப்புற பாடலை குழந்தை பாடல்கள் பக்தி பாடல்கள் தொழில் பாடல்கள் கொண்டாட்ட பாடல்கள் உணர்ச்சி பாடல்கள் பன்முக பாடல்கள் என்று வகைப்படுத்தலாம் நம் பாடப்பகுதி உணர்ச்சி பாடல்கள் என்னும் பகுதியில் அடக்கலாம் மழையின் முக்கியத்துவம் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்திற்கு அடுத்ததாக வான் சிறப்பு அதிகாரத்தை வைத்துள்ளார் காரணம் கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருப்பது மழை மழை இல்லை என்றால் உலகமே இல்லை எனவே மழை உலகிற்கு வரம் மழையை வள்ளுவர் அமிழ்தம் என்கிறார் அமிழ்தம் என்றால் சாவா மருந்து உயிர்களை சாகாமல் காக்கக்கூடிய மருந்து அமிழ்தம் உணவிற்கு அடிப்படையாக இருப்பது மழை உணவே உயிர்களுக்கு அமிழ்தம் உணவே உயிர்களை சாகாமல் காப்பது எனவே உணவுக்கு அடிப்படையான இந்த மழையை அமிழ்தம் என்று கூறுகிறார் வள்ளுவர் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உண்ணின்றுடற்றும் பசி மழை பெய்யாமல் பொய்த்து விட்டால் உலகத்தில் பசி நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் என்கிறார் வள்ளுவர் ஆம் மழை பெய்யாத பெரும் பஞ்ச காலங்களில் பசியால் மனிதர்களும் ஆடு மாடுகளும் லட்சக்கணக்கில் இறந்ததை வரலாறு நமக்கு காட்டுகிறது விசும்பின் துளி வீழின் அல்லால் அங்கே பசும்புள் தலை வானத்திலிருந்து மழை துளிகள் விழவில்லை என்றால் பூமியில் ஒரு புள்ளின் நுனியை கூட நாம் காண இயலாது என்பது அக்குறளின் பொருள் வான் சிறப்பு அதிகாரத்தில் இறுதியாக வள்ளுவர் கூறுவது நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு நீர் இல்லை என்றால் உலக வாழ்க்கை நடைபெறாது வான்மழை இல்லாமல் ஒழுக்கமும் நிலை எனவே உயிர்களின் இயக்கத்திற்கு அடிப்படையானது மழை என்பதை நாம் உணர்வோம் சங்க காலத்தில் புகார் நகரில் இருபத்தி எட்டு நாட்கள் இந்திர விழா என்னும் விழா நடைபெற்றது இந்த விழா மழையை சிறப்பிக்க மட்டுமே எடுக்கப்பட்ட விழா என்று கூறப்படுகிறது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று மழையை போற்றி பாடுகிறார் நமது கிராமங்களில் மழையை மாரியம்மனாக நினைத்து வழிபடுகிறார்கள் மாரி என்றால் மழை மழையை வழங்கக்கூடிய தெய்வம் மாரியம்மன் மாரியம்மன் திருவிழாக்களில் கூழ் ஊற்றுவது மாரியம்மனை மனம் குளிரச் செய்து மழையை பெறுவதற்காக நடத்தப்படும் நிகழ்வு மாரியம்மன் திருவிழா நடத்தியவுடன் மழை பெய்யும் என்பது என்றும் கிராம மக்களின் நம்பிக்கை அது உண்மையாகவும் இருக்கிறது மழை வேண்டி பல சடங்குகள் செய்யப்படுகின்றன விவசாய நாடாகிய இந்தியாவிற்கு மழையே உயிர் நாடி மழை இல்லை என்றால் பயிர்கள் இல்லை பயிர்கள் இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை எனவேதான் பருவம் தவறாது மழை பெய்ய வேண்டியது அவசியம் மழை பெய்யவில்லை என்றால் விவசாயிகளின் வாழ்க்கை இருண்டு விடுகிறது எனவே கிராம மக்கள் உலக நலன் கருதி கூட்டாக நடத்தும் சடங்குதான் மழைச் சடங்கு மழை பெய்யாத காலங்களில் மழையை வரவைப்பதற்காக வைப்பதற்காக சடங்குகளை கிராமத்து மக்கள் செய்கிறார்கள் அவை என்னென்ன பார்த்தோம் என்றால் வறண்ட ஏரியின் மையத்தில் நின்று பெண்கள் வட்டமாக நின்று ஒப்பாரி வைத்து அழுவார்கள் சில பகுதிகளில் கழுதைக்கும் கழுதைக்கும் திருமணம் செய்து வைப்பார்கள் வேறு சில பகுதிகளில் தவளைக்கும் தவளைக்கும் திருமணம் செய்து வைத்து தண்ணீரில் விடுவர் பெரும்பான்மையான கிராமங்களில் மகாபாரத கூத்து நடத்தினால் மழை வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இக்காலத்தில் அமிர்தவர்ஷினி என்ற ராகத்தை பாடினால் மழை வரும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது இப்படி சடங்குகளில் இப்படிப்பட்ட சடங்குகளில் ஒன்றுதான் நம் பாடப்பகுதியில் உள்ள மழைச்சொற்று பாடல் பாடலை பார்ப்போமா இந்த பாடல் எதற்காக பாடப்படுகிறது என்றால் மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பிலா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர் ஊற்போது இடத்தில் வைத்து அந்த சோற்றை அனைவரும் பகிர்ந்து உண்பர் கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக இது நிகழும் இதனைக் கண்டு வானமும் மனம் இறங்கி மழை பெய்யும் என்பது மக்களின் நம்பிக்கை இதைத்தான் நாம் மழைச்சோற்று நோன்பு என்று கூறுகிறோம் பாடல் ஒன்று வாளியிலே மாக்கரைச்சு வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொள்ளை மழை பெய்யவில்லை வாளியிலே மாக்கரை வாசல் எல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொள்ளை மழை பெய்யவில்லை வாளியிலே மாக்கரை வாசல் எல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொள்ளை மழை பெய்யவில்லை வாளியில மாக்கரைச்சு வாலின்னா கணத்துல இருந்து தண்ணி எடுக்கக்கூடிய பாத்திரம் ஆங்கிலத்தில் இதை பக்கெட்னு சொல்லுவாங்க சில பகுதிகளில் தோண்டின்னு சொல்லுவாங்க அதில் மா கரைக்கிறாங்க மான்னா அரிசி மாவு அரிசி மாவை கரைச்சி வாசலில் எல்லாம் கோலம் போடுறாங்க வாசல் முழுக்க கோலம் போடுறாங்க அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட கோலங்களை அவங்க போட்டிருக்காங்க அரிசி மாவில் ஏன் கோலம் போடணும் அதன் காரணம் என்னென்னா அரிசி மாவை சின்ன சின்ன எறும்பு பூச்சிகள் போன்றவை உணவா சாப்பிடும் அது போன்ற சிறிய ஜீவன்களுக்கு உணவு தரணும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் அரிசி மாவில் கோலம் போடும் பழக்கத்தை தமிழர்கள் வச்சிருக்காங்க கோலம் என்பது ஒரு செழிப்பின் அடையாளம் அதாவது வளத்தை தருவது அல்லது செல்வத்தை தருவதுன்னு அதனுடைய அர்த்தம் நம்ம வீட்டு வாசல்ல மங்களகரமாக கோலம் போட்டிருந்தா செல்வத்தை தரக்கூடிய திருமகள் நம்ம வீட்டுக்கு விரும்பி வந்து தங்குவாங்க என்று சிலர் சொல்லுவாங்க அதனால இவங்க வாசல் எல்லாம் கோலம் போட்டு வச்சிருக்காங்க அப்போவாவது நமக்கு செல்வத்தை தரக்கூடிய இந்த மழை சீக்கிரம் பெய்யுமா என்ற ஏக்கத்தோட கோலம் போட்டு வச்சிருக்காங்க ஆனால் கோலமும் கரையலை மிகுதியான மழையும் பெய்யலை இதுதான் இந்த பாடலினுடைய பொருள் இப்போ சொற்பொருளை பார்ப்போம் மா என்றால் அரிசி கொள்ளை மழை என்றால் மிகுதியான மழை பெய்யவில்லை என்றால் பெய்யவில்லை பெய்யவில்லை என்பதன் பேச்சு வழக்கு சொல் அடுத்து பிரித்தெழுதுதல் பார்ப்போம் மாக்கரைச்சு என்ற சொல் இருக்கு அதை மா குட்டல் கரை பிரிச்சுக்கலாம் வாசல் எல்லாம் என்று சொல்லை வாசல் குட்டல் எல்லாம் என்று பிரிக்க வேண்டும் அடுத்து பாடல் இரண்டு பானையிலே மாக்கரை பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொள்ளை மழை பெய்யவில்லை பானையிலே மாக்கரை பாதை எல்லாம் கோலம் போட்டு கொள்ளை மழை பெய்யவில்லை பானையிலே மாக்கரை பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலங்கரையவில்லை கொள்ளை மழை பெய்யவில்லை என்று சோகமாக பாடுகிறார்கள் இந்த பாடலினுடைய பொருள் முதல்ல வாளியில மாக்கரைச்சாங்க இப்ப மா கரைக்கிறாங்க பானையில அரிசி மாவை கரைக்கிறாங்க இந்த திருவிழா சமயங்கள்ல வீதியெல்லாம் கோலம் போடுவாங்களே அது போல இவங்க பாதையெல்லாம் கோலம் போட்டு வைக்கிறாங்க எதற்காக போடுறாங்க அப்பவாவது மழை பெய்து கோலத்தை அழிக்குமா என்ற எண்ணத்துல கிராமத்துல சாயந்திர நேரத்துல மழை தூரல் வந்தா வாசல் தெளிக்கிற கோ மழை வந்திருக்குன்னு சொல்லுவாங்க அதுபோல கோலம் அழிஞ்சு போச்சுன்னா கோலத்தை அழிக்கிற மழை வந்திருக்குன்னு சொல்லுவாங்க அப்படியாவது நாலு தூறல் வராதா என்ற ஏக்கத்தில் தான் அவங்க பாதையெல்லாம் கோலம் போட்டு வச்சிருக்காங்க ஆனால் கோலம் மழைத்துளிகள் பட்டு அழியவில்லை மிகுதியான மழையும் பெய்யவில்லை என்று வருந்தி பாடுகிறார்கள் இதில் பிரித்தெழுதுக பார்த்தோம்னா பாதை எல்லாம் என்ற சொல்லை பாதை குட்டல் எல்லாம்னு பிரிக்கலாம் அடுத்து மூன்றாவது பாடல் கல்லை இல்லா தான் கடலை செடி போட்டு வச்சோம் கடலை செடி வாட வாட ஒரு கனத்த மழை பெய்யலையே கல்லை இல்லா தான் கடலை செடி போட்டு வச்சோம் கடலை செடி வாட ஒரு கனத்த மழை பெய்யவில்லை கல்லு இல்ல காட்டில தான் கடலை செடி போட்டு வச்சோம் கடலை செடி வாட ஒரு கனத்த மழை பெய்யவில்லை இந்த பாடலுடைய பொருள் கல் இல்லாத காட்டில் காடுன்னு சொன்னா என்னும் சொல்லுக்கு மேட்டு நிலம் என்பது பொருள் இந்த நிலத்தை கொள்ளைன்னு சொல்லுவாங்க புன்சை நிலம்னு சொல்லுவாங்க கல் இல்லாத காட்டில் என்று சொன்னால் கற்கள் எதுவும் இல்லாம நிலத்தை பண்படுத்தி வச்சிருக்காங்க என்பதை குறிக்கும் அந்த காட்டுல கடலை செடி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா ஏதோ சில மாதங்களுக்கு முன்பு மழை வந்திருக்கும் போல தெரியுது அந்த சமயத்துல கடலை விதச்சு வச்சிருக்காங்க கடலை செடி வளர்ந்துருச்சு பிறகு மழை வரல வந்திருக்கணும் ஆனா வரல இப்போ ஒரு மழை வரலைன்னா முழுமையா செடிகள் எல்லாம் காஞ்சி போயிடும் அதனால இவங்க மழைச்சொற்று பாடலை பாடிக்கிட்டு சடங்கு நடத்துறாங்க இந்த செய்தியை பார்க்கும்போது இப்ப இருக்கிற இப்ப வந்திருக்கிற இந்த பஞ்சம் அப்படின்றது பெரிய பஞ்சங்கள் கிடையாது பருவ காலத்துல பெய்ய வேண்டிய மழை பெய்யாம போயிச்சு இருக்கு அதனால இவங்க இந்த சடங்கை நடத்துறாங்க இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஏற்படக்கூடிய பஞ்சம் நாடு முழுதும் ஏற்படக்கூடிய பெரும் பஞ்சங்கள் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம் சொற்பொருளை பார்க்கலாம் காடு என்றால் மேட்டு நிலம் சொல்லலாம் சொல்லாம் சொல்லுவாங்க கனத்த என்ற சொல்லுக்கு மிகுதியான அதிகமான என்ற பொருள்கள் உண்டு அடுத்து பாடல் நான்காம் பாடலை பார்க்கலாம் முள்ளு இல்லா காட்டுல தான் முருங்கை செடி நட்டு வச்சோம் முருங்கை செடி வாட வாட ஒரு முத்துமழை பெய்யவில்லை ராகத்தோட பார்க்கலாம் முல்லை காட்டில்தான் முருங்கை செடி நட்டு வச்சோம் செடி வாட வாட ஒரு முத்துமழை பெய்யவில்லை முள் இல்ல காட்டிலதான் முருங்க செடி நட்டு வச்சோம் முருங்க செடி வாட வாட ஒரு முத்து மழை பெய்யவில்லை முள் இல்லாத காட்டுல முள் இல்லாத மேட்டு நிலத்துல முருங்கை செடி நட்டு வைத்தோம் என்று கூறுகிறார்கள் மேட்டுக்காடு என்று சொன்னாலே கல்லும் முள்ளும் புதர்களும் மண்டி இருக்கக்கூடிய இடம் அதையெல்லாம் சுத்தம் செய்து பண்படுத்தி முருங்கை செடி நட்டு வச்சிருக்காங்க இந்த முருங்கைக்கீரை இருக்கு அது எளிமையான ஆனால் உயர்ந்த சத்து நிறைந்த உணவு அதுல உயிர் தாது உப்புக்கள் மற்ற எந்த கீரையில் இருக்கிறத விட அதிகமாக இருக்கு மேலும் முருங்கைக்கீரை மாலைக்கண்ணோய் இரத்த சோகை நரம்பு கோளாறுகள் போன்றவற்றை போக்கக்கூடிய அருமையான மருந்து எனவே முருங்கைக்கீரைய அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அதனால தான் கிராமத்து மக்கள் முருங்கை மரத்தை தங்களுடைய வீட்டுக்கு அருகிலேயே நட்டு வ வளர்ப்பாங்க முருங்கக்கீரை காய் இதெல்லாம் விற்பனையும் செய்வாங்க அப்படி விற்பனை செய்வதற்காக மேட்டு நிலத்துல அந்த முருங்கை செடியை நட்டு வச்சிருக்காங்க அவ்வாறு நட்டு வைத்த முருங்கை செடிகள் வாடிக்கொண்டிருக்கின்றன அதனுடைய வாட்டத்தை போக்குவதற்காக ஒரு முத்துமழை பெய்யவில்லை என்கிறார்கள் இந்த முத்துமழை என்று சொல்ல பார்க்கலாம் இது எவ்வளோ அருமையான சொல் மழை துளிகள் ஒன்று ஒவ்வொன்றையும் கிராமத்து மக்கள் அல்லது விவசாயிகள் அதை ஒரு முத்தாக முத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு முத்தாக நினைத்து ஒவ்வொரு மழை துளியையும் போட்டுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இப்போ இதில் இருக்கக்கூடிய சொற்பொருளை பார்க்கலாம் வச்சோம் என்ற வழக்கு சொல்லின் திருந்திய வடிவம்தான் வைத்தோம் என்பது அடுத்து ஐந்தாம் பாடல் காட்டுல தான் கனமழையும் இல்லாம கருவேலும் பூக்களையே கமகமன்னு மணக்களையே காட்டுல தான் கனமழையும் இல்லாம கருவேலும் பூக்களையே கமகமன்னு மணக்கலையே கருவேலங் கனமழையும் இல்லாம கருவேலும் பூக்களையே கமகமன்னு மணக்கலையே காட்டில் கனமழையும் இல்லாம கருவேல மரம் பூக்கவில்லையே அது கமகமன்னு மணக்கவில்லையே என்று பாடுகிறார்கள் கருவேல மரம் மழை வளம் இல்லாத மேட்டு பகுதிகளில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரம் கருவேல மரம் ஒரு பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்ற பழமொழி அதுல ஆளும் என்பது ஆலமரத்தையும் வேலும் என்பது கருவேல மரத்தையும் குறிப்பிடுவதாகும் கருவேல மரம் என்றால் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வயல்களில் இருக்கக்கூடிய சீமை கருவேல மரத்தை நாம நினைக்க நினைச்சு கொள்ளக்கூடாது சீமை கருவேல மரங்களை முள்ளு மரம் காத்தான் மரம் என்ற பெயர்களில் அழைப்பார்கள் எனவே அந்த மரங்களின் குச்சியெல்லாம் உடைச்சு பல் வளர்க்க கூடாது என்ன அது பல் வளர்க்கணும் அது விஷம் நம்ம நாட்டு கருவேல மரங்கள் மரங்களின் குச்சிகளை உடச்சி பல் துளக்கும் போது பல் ஈறுகள்லாம் உறுதியாகும் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய்கள் இலைகள் பட்டைகள் என எல்லாமே மருத்துவ குணம் கொண்டவை மேலும் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் காய்கள் ஆகியவை ஆடு மாடுகளுக்கு அற்புதமான உணவு எனவே கருவேல மரங்கள் பூப்பதும் அது மணப்பதும் கிராம மக்களுக்கு அவசியமானது எனவேதான் அந்த மரம் பூக்கவில்லையே மனம் வீசவில்லையே என்று மக்கள் வருந்துகிறார்கள் இந்த பாடல இருக்கக்கூடிய சொற்பொருளை பார்க்கலாம் பூக்களையே என்றால் பூக்கவில்லையே என்பதன் சொல் வழக்கு மணக்கலையே என்றால் மணக்கவில்லையே என்பதன் சொல் வழக்கு அடுத்து ஆறாம் பாடல் காட்டு மல்லி வேலையிலே கனமழையும் இல்லாம காட்டு மல்லியும் பூக்களையே காததூரம் மணக்கலையே காட்டுமல்லி வேலியிலே வேலையிலே கனமழையும் இல்லாம காட்டுமல்லியும் பூக்களையே பூக்களையே காததூரம் மணக்கலையே காட்டுமல்லி வேலியிலே கனமழையும் இல்லாம காட்டுமல்லியும் பூக்களையே பூக்களையே காததூரம் மணக்கலையே இந்த பாடலின் பொருள் வேலியிலே உள்ள காட்டு மல்லி மழை இல்லாமல் பூக்களை அது பூக்கவில்லை அந்த பூவிலிருந்து வரக்கூடிய மனம் காத தூரம் மணக்கவில்லை என்பது இதனுடைய பொருள் முல்லைக்கொடிகள் பூத்து மணப்பது என்பது ஒரு செழிப்பின் அடையாளம் முல்லைக்கொடிகள் பூத்து மணக்குதுன்னு சொன்னாவே நல்ல மழை பெஞ்சிருக்கு அந்த பகுதி செழிப்பாக இருக்குன்னு அர்த்தம் அது இந்த பகுதியில் இல்லை என்பதனால அது இந்த பகுதி மிகுந்த வறட்சியாக இருக்கின்றத நமக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அந்த பூக்கள் கிராமங்கள்லேயும் வயல்களை சுற்றியும் வீடுகளை சுற்றியும் கிராம மக்கள் மூங்கிலாலேயோ கம்புகள் நட்டோ வேலி போட்டு வச்சிருப்பாங்க அந்த வேலையில் முல்லை கொடி அவர கொடி பிற்கங்கா கொடின்னு இந்த கொடிகளை எல்லாம் விட்டு இருப்பாங்க அதுபோல் இந்த பாடல் பாடுகின்றவருடைய கிராமத்தில் வேலிகளில் காட்டுமல்லி மல்லி கொடிகள் படர்ந்துருக்கு ஆனா அது மழை இல்லாம காஞ்சி போயிட்டு இருக்கு தான் இம்மக்கள் காட்டு மல்லியும் பூக்களையே அது காத தூரம் மணக்கலையேன்னு சொல்றாங்க காத தூரம்னா என்ன காத தூரம் என்பது கூப்பிடு தூரம் என்று சொல்வார்கள் கூப்பிடு தூரம்னா என்ன அதாவது சத்தம் போட்டு கூப்பிட்டோம்னா ஒரு மனிதனை சத்தம் போட்டு கூப்பிட்டா எவ்வளவு தூரம் அந்த சத்தம் போகுமோ அவ்வளவு தூரத்தை காத தூரம் என்று அழைப்பார்கள் இப்போ சொற்பொருள் பார்க்கலாம் காத தூரம் என்றால் கூப்பிடு தூரம் என்பது இதனுடைய பொருள் அடுத்து இப்போ நாம் தொகுத்தலை பார்த்துடலாம் இந்த ஆறு பாடல்களுக்கான தொகுத்தல் இப்பொழுது நான் கூற இருக்கிறேன் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் முதல் பாடலில் வாளியில மாக்கரைக்கிறாங்க வாசலெல்லாம் கோலம் போடுறாங்க ஆனால் அந்த கோலம் கரையலை மழை பெய்யலை அதே போல இரண்டாம் பாடல்ல பானையில் பெரிய பானையில் மாவு அரிசி மாவை கரைக்கிறாங்க அந்த வழிகள் எல்லாம் வழியெல்லாம் கோலம் போடுறாங்க தொடர்ச்சியாக கோலம் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அப்பவும் மழை பெய்யலை அந்த கோலம் கரையவே இல்லை என்று இரண்டாம் பாடலில் சொல்றாங்க மூன்றாம் பாடலில் கல் ஒரு காட்டில் கல்லாம் எல்லாம் சுத்தமாக பொறுக்கி போட்டு சுத்தப்படுத்தின ஒரு காட்டில் கடலை செடி போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இப்போ அந்த கடலை செடி வாடிக்கிட்டு இருக்கு மழை வரலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க நான்காம் பாடல்ல முள் இல்லாத காடு முள் புதர் எதுவும் இல்லாத தூய்மைப்படுத்தி ஒரு மேட்டுக்காடு அதில் முருங்கை செடி நட்டு வச்சுருக்காங்க அந்த முருங்கை செடி இப்போது வாடிக்கிட்டு இருக்கு அதுக்கும் மழை பெய்யலையே என்று இயக்கத்தோடு பாடுறாங்க இது மட்டும் இல்லாமல் கருவேல மரம் அந்த சுற்றி இருக்குது அது மேட்டுக்காட்டில் இருக்கக்கூடிய மரம் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் வாடி போச்சு பூக்கள் பூக்களை மணக்கவும் இல்லை அது வாடுது அதுக்கு மழை பெய்யலையே என்று இயக்கத்தோடு பாடுகிறார்கள் அடுத்து அவர்கள் வீட்டை சுற்றிலும் அந்த ஊரை சுற்றிலும் போட்டு வைத்திருக்கக்கூடிய வேலைகளில் முல்லைக்கொடிகள் படர்ந்து இருக்கு அந்த முல்லைக்கொடிகள் அதுவும் பூக்களை ரொம்ப தூரம் காத தூரம் வரைக்கும் அதனுடைய வாசனை வரவே இல்லை என்று பாடுகிறார்கள் இதுதான் அந்த ஆறு பாடல் இருக்கக்கூடிய செய்திகள் இந்த பாடல்களிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானவர்களே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது மழை வராமல் போவதற்கு என்ன காரணம் பார்த்தோம்னா காடுகளை அழிப்பது மரங்களை அழிப்பது இது ரொம்ப முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் புகைகளை அதிகமாக வெளியிடுவது தொழிற்சாலைகள் வாகனங்கள் ஆகியவை புகைகளை வெளியிடும் அது மட்டும் இல்லாமல் ஊர் நாட்டுப்புற பகுதிகளில் நகரங்களில் புகையை கண்டது போன குப்பைகளை எல்லாம் கொட்டி எரிக்கிறது அது ஒரு காரணம் இப்படி புகைகள் மிகுந்து வருவதும் மரங்களை வெட்டுவதும் மழை இல்லாமல் போவதற்கு முக்கியமான காரணம் அப்ப என்ன செய்யணும் பார்த்தோம்னா மரங்களை முடிந்த வரையில் எங்கெங்கெல்லாம் முடியுமோ நம்ம பள்ளியை சுற்றி நம்ம ஊரை சுற்றி நம்ம வீடுகளில் வீடுகளுக்கு அருகில் எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் மரம் வளர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் மரம் வச்சு நடு மரம் வச்சு வளர்க்கணும் மரம் வச்சோம்னா நீராவி மிகுந்து கிடைக்கும் சுற்று சுற்றுப்புற சூழல் குளிரும் இது குளிர்ச்சி அடைந்தால் சுற்றுச்சூழல் குளிர்ந்தால் மழை கட்டாயம் பெய்யும் எனவே நாம் மரங்களை வைத்து வளர்க்க வேண்டும் வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் மரம் வெட்டுறது காடுகளை அழிக்கிறது என்பது இருக்கவே கூடாது இப்போ நம்ம மதிப்பீடு பார்க்கலாம் இதில் நம்ம பார்த்த இந்த பாடப்பகுதியில மழை இல்லாமல் வாடக்கூடிய பயிர்கள் எவை எவை என்பதை நீங்கள் கண்டறிந்து எழுத வேண்டும் இரண்டாவது வினா பூக்கவில்லையே மணக்கவில்லையே எவை ஏன் எது எது பூக்களை எது மணக்கலை ஏன் மணக்கலைன்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் குறிப்பேடுகளில் எழுத வேண்டும் புத்தகத்தை படித்து நாம் கூறிய செய்திகளிலிருந்து கருத்துக்களிலிருந்து இந்த இதற்கான விடைகளை தயாரித்து குறிப்பேடுகளில் எழுதுங்கள் அடுத்து மூன்றாவது வினா மாவை கரைத்து கோலம் போடுவதன் காரணம் என்ன தமிழர்கள் அரிசி மாவை கரைச்சி கோலம் போடுவதனுடைய காரணம் என்ன என்பதை நாம் கூறிய இந்த பாடப்பகுதியின் விளக்கத்தில் இருந்து நீங்கள் எடுத்து எழுதுங்கள் இத்தோடு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்களையும் வினாக்களுக்கும் விடை நீங்கள் குறிப்பீடுகளில் எழுதுங்கள் தொடர்பணியாக நாம் இப்பொழுது தர இருப்பது உங்கள் வீட்டில் இருப்பவர்களிடம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க கிட்ட பெரியவங்க கிட்ட தாத்தா பாட்டி கிட்ட ஒப்பாரி பாடல்களை அவங்களுக்கு தெரிந்த ஒப்பாரி பாடல்களை கேட்டு குறிப்பேடில் எழுதுங்க ஏன்னா இந்த பாடலும் ஒரு ஒப்பாரி வடிவத்தில் அமைந்த பாடல் எனவே ஒப்பாரி பாடல்களை நீங்கள் கேட்டு எழுதுங்கள் மீண்டும் இந்த பாடத்தினுடைய அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்